ஹலோ, இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் இட்லி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஓட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபைபர்லாம் நிறைஞ்சது. இது ரொம்ப ஒரு ஹெல்த் ரெசிபி. இது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் ஓட்ஸ், ரெண்டு கப் ரவா, இதே கப்பில் ரெண்டு கப் வச்சுருக்கேன், சிறிதளவு இஞ்சி, ஒரு வெங்காயம் சின்னது, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு ஒன்று, அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கேரட் ஒரு கேரட், மிளகாய் அரை, ஒரு அரை கப் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருக்கேன், முளை கட்டின பயிர் இது கலந்துருக்கு எல்லாம், ஒரு கப் தயிர், ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சீரகம், தேவையான உப்பு, தேவையான தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஓட்ஸை வந்து நல்லா பொடியாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பொடி பண்ணியாச்சு. இப்போ ரவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா காயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட், வெங்காயம், கொடை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஸ்ப்ரவுட்ஸ், உப்பு, முந்திரி, பெருங்காயம், சீரகம் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அரை ஸ்பூன் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அது நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். இது உடனே வந்து செய்கிற ஓட்ஸ் இட்லி, அதனால் எல்லாமே வந்து ஆட் பண்ணி இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ தண்ணியும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இது ரவை வந்து தண்ணி இழுக்கும், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இப்போ இந்த திக்னஸ் இட்லி பதத்துக்கு வந்து நம்ம கலந்துட்டோம். இப்போ வந்து இட்லி தட்டு கிரீஸ் பண்ணி இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ இட்லி தட்டில் ஊற்றி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இட்லி குக்கரில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஆறின பின்னாடி எடுத்துடலாம். ஓட்ஸ் ரவை இட்லி தயாராகிடுச்சு. நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இதில் நம்ம வந்து ஸ்ப்ரவுட்ஸும் போட்டிருக்கோம், முளை கட்டின பயிர் போட்டிருக்கோம், அது ப்ரோட்டீன்ஸ் நிறைஞ்சது, ஓட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபைபர் நிறைஞ்சது. ஸோ எல்லாமே வந்து எல்லா ஹெல்த்தும் இதில் இருக்குது. வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம். ஸோ இது போல் வந்து செஞ்சு கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இதோட ரெசிபிஸ் பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.